என் இனிய நண்பர்களே, பேசுவது நன்று, ஆனால் அமைதியாக இருக்கிறது மிகவும் நன்று என்று சொல்வார்கள். இப்போ ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. யாரும் பேசக்கூடாது, மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தன் வந்து, ஐயோ நான் வீட்டில் நெருப்பை அணைக்காமல் வந்துட்டேன், சமைச்சிட்டு இருந்தேன் நெருப்பை அணைக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இன்னொருத்தர் என்ன சொன்னார்னாக்கா, அடடா நெருப்பை அணைக்கலன்னா வீடு பத்திட்டு எரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது வந்து, ஐயா என்ன நம்ம மௌன விரதமாக இருக்கோம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நாலாமாவோட, அடடா நீங்கள் எல்லாமே பேசிட்டீங்க, நான் ஒருத்தன் தான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் நாலு பேருமே பேசிட்டாங்க. இது சாதாரண மக்கள் செய்கிற வேலை. ஆனால் ஜென் துறவிகள் வந்து எப்படின்னாக்கா அதிகமாக பேச மாட்டாங்க, அவங்க சைனால் தான் பேசுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேச்சு வந்து கோல்டாக இருக்கலாம், ஆனால் சைலன்ஸ் வந்து பிளாட்டினம்னு சொல்லுவாங்க. கோல்டு வந்து பிளாட்டினத்தை விட அதிகம் இல்லை. நம்ம கோல்டு தான் பெருசு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பிளாட்டினம் அதை விட விலை ஜாஸ்தி. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் ஜென் துறவிகள் தன்னுடைய கை சையினால் அவங்க வந்து எதையும் சாதிச்சுக்குவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, குறைவாக தான் பேசுவாங்க. பேசினா கூட அது வந்து மக்களுக்கு தேவையான தத்துவ ஞானமான வார்த்தைகள் தான் இருக்கும். சும்மா அனாவசியமாக அதிகமாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும்.